தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். மீண்டுமாக தினம் ஒரு இறைவார்த்தை பகுதி வழியாக சந்திப்பதிலே ஆண்டவர் பெயரால் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 18-21 முடிய. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிதகோரஸ் என்ற கணித மேதை தன்னிடம் படித்து கொண்டிருந்த மாணவர்களை பார்த்து, ஒவ்வொரு நாளும் படுக்கப் போவதற்கு முன்பாக இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ற கேள்வியை எழுப்புங்கள் என்று அடிக்கடி சொல்வாராம். இதன் காரணமாகவே அவருடைய சீடர்கள் மற்றவர்களை விட சிறந்து விளங்கினார்களாம். தன்னை குறித்தும் தன் வளர்ச்சியை குறித்தும் சில ஆய்வு கேள்விகளை எழுப்புகின்ற மனிதர்களே உண்மையில் மேலானவர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை விட அடுத்தவர்களும் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். யாரோ என்னமோ நினைத்து போகட்டும் என்று சொல்லி இருமாந்து விடக்கூடாது. நாம் நம்மை பற்றி ஒரு கருத்து வைத்திருக்கலாம். மற்றவர்கள் நம்முடைய செய்கைகள், நமது பேச்சுக்கள், பாவனைகள் எல்லாவற்றையும் கண்டு ஒரு எண்ணங்களை வைத்திருக்கலாம். ஒருவேளை அந்த எண்ணங்கள் நமக்கு பயன்படலாம். இதெல்லாம் உணர்ந்துதான் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை பார்த்து, மக்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள், என்னவென்று நினைக்கிறார்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் பதிலாக சொல்கின்றார்கள், சிலர் நீங்கள் இறந்து போன யோவான் என்று நினைக்கிறார்கள், சிலர் முற்காலத்து எலியா இறைவாக்கினர் என்றும், ஒரு சிலர் இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லும்போது, சரி மற்றவர்கள் எப்படியோ நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு மெசியா என்பதை அவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். எதற்காக கேட்கின்றார் என்றால், ஏதோ பெருமை அடைவதற்காக அல்ல, மாறாக தான் சரியான குறிக்கோளின்படி சென்று கொண்டிருக்கிறோமா, சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோமா, எந்த குறிக்கோளோடு அடியெடுத்து வைத்தோமோ, மனிதனாக பிறந்தோமோ, அந்த குறிக்கோள் படி சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு மூளையை பயன்படுத்து என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் பிறரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உன் இதயத்தை பயன்படுத்து என்று சொல்வார்கள். ஆக நம்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமது மூளையை பயன்படுத்தி நம்மை குறித்த சுய ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்ன குணங்களை கொண்டிருக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு பிடிக்கிறதா, என்னுடைய நடைமுறை, வாழ்க்கை நடைமுறை மற்றவர்களுக்கு ஏற்றவையாக இருக்கின்றதா என்பதை மற்றவர்களை கேட்டு நாம் அறிந்து கொள்ளலாம். அதே சமயத்திலே நமக்கு நாமே யோசித்தும் பார்க்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்தோம், இன்று காலை முதல் இரவு வரையிலும் எப்படி வாழ்ந்தோம், கடவுளுக்கு உகந்தவர்களாக இருந்தோமா, மனிதர்களுக்கு ஏற்றவர்களாக இருந்தோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதையும் யோசிக்காது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. இரவு தூங்குவதற்கு முன்பாக சுய சோதனை
மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் குருகுலத்திலே படித்த பொழுது ஒவ்வொரு நாளும் இரவு ஜபத்துக்கு முன்பாக காலை முதல் இதுவரையிலும் எப்படி இருந்தோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இது ஒரு அருமையான ஒரு பழக்க வழக்கம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த ஒரு பழக்கத்தை மேற்கொண்டவர்களாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நமக்கு நாமே சுய ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு மற்றவர்களுடைய துணையையும் பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றவர்களிடம் இதுபோன்று ஆண்டவர் இயேசு கேட்டதை போன்று நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டு ஒருவேளை அவர்கள் சொல்வதிலே உண்மை இருந்தது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதில் தவறு இருந்தால் பரவாயில்லை என்று விட்டுவிட வேண்டும். அவர்களும் கோபப்படக்கூடாது. மாறாக அவர்கள் சொல்வதை மனதார ஏற்று ஆவியானவரே என்னை வழிநடத்தும், தொடர்ந்து என்னை நல்லவனாக மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது நமது வாழ்க்கையில் நாம் எப்போதும் உயர்வோம் என்ற எண்ணத்தோடு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்த வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே, இந்த நாளிலே உமது சித்தம் போல எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே,
எங்களுக்கு கற்றுத்தாரும், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், வேத வசனங்களெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. கவலை கண்ணீரெல்லாம் மறந்து கர்த்தரையே நோக்குகின்ற பிள்ளைகளாக, செய்த நன்மை நினைத்து எப்போதும் நன்றி செலுத்துகின்ற மக்களாக நாங்கள் வாழ, எல்லாவற்றிற்கும் மேலாக சுய சிந்தனை உடையவர்களாக, சுய சோதனையை செய்தவர்களாக எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ள ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறங்கி எங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு உணர்த்தும் ஆவியானவரே. உமது துணை இல்லாமல் நாங்கள் எங்களை உணர்ந்து கொள்ள முடியாது. உமது ஆற்றல் இல்லை என்றால் நாங்கள் எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம், எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் உணர முடியாது. ஆவியானவரே எங்களோடு இருந்தாலும், எங்களோடு பேசும், எங்களுக்கு உணர்த்தி அருளும், எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அருளும். நாங்கள் செய்கின்ற காரியங்கள், நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் சரியானதா என்பதை உணர்த்தி அருளும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், எவ்வாறு மற்றவர்களோடு உறவு வைத்து கொண்டேன், என்ன பேசினேன், எதை பேசினேன், எப்படி பேசினேன் என்பதையெல்லாம் உணரக்கூடிய அந்த கிருபையை தந்து சரியாக இருந்தது என்றால் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவேளை சரியில்லாமல் இருந்தேன் என்றால் மாற்றிக்கொள்ளவும் ஆற்றலையும் சக்தியையும் கிருபையையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்து இனி வருகின்ற காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே. இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.